வடவள்ளி நவாவூர் பிரிவில் இருக்கிற அன்னமயம் அரிசி கடையில் கோவிட் பெருந்தொற்று காரணமாக சிரமப்படுறவங்களுக்கு இலவசமாக அரிசி வழங்குறாங்க. மேற்கொண்டு தகவலுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கூப்பிட்டு பேசுங்க, அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி புது லொக்கேஷன்? ஓ, அதே ரூம் தான், கொஞ்சம் ஆங்கிள் மட்டும் மாற்றிருக்கேன். பின்னாடி டிவியில் சும்மா அப்படியே ஒரு கிராஃபிக்ஸ் வீடியோ மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ நீட் ஆஃப் தி அவர் இல்லையா, நம்ம இனி எத்தனை நாளைக்கு வீட்டில் வீடியோ எடுக்க போகிறோம்னு தெரியல. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி தான் ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பண்ணிகிட்ருப்போம். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் சிம்பிள் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஆனால் வந்து வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவாக அது இருக்கும். கோயம்புத்தூரில் சேலம் ரவிச்சந்திரன் டிஃபன் ஹவுஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலர்லி இந்த ஆரஸ்புரம் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அந்த பகுதியில் ஃபேமஸ் ஹோட்டல் அது. அவங்ககிட்ட இந்த தட்டு இட்லி, இந்த தோசை வகைகள்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கேருந்து நான் வந்து ஒரு டின்னருக்கு சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு இப்போ, ஆக்சுவலாக ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு குறைபாடு, நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ நெகட்டிவ்னு சொல்ல விரும்பல, பட் பேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்டினரி. சேலம் ரவிச்சந்திரனில் பாருங்கள், இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே ஒரு மூடி. இனி கொஞ்சம் பெட்டராக பேக் பண்ணலாம். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கூட ட்ரெயினில் கொடுக்குறது கூட இதோட பெட்டராக பேக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்கிங் வந்து ரொம்ப சுமார் பேக்கிங். இப்போ இந்த கோவிட் சமயத்தில் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறோம், இனி கொஞ்சம் கேர் எடுத்து பொறுப்பாக பேக் பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. தீபாவளி சட்னி. ஓ எஸ், இது நான் வந்து இப்போ 5 ஐட்டம் நான் இங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சட்னி, சாம்பார் அண்ட் கார சட்னி வந்து நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரே ஒரு டிப், அதே சமயத்தில் நம்ம கோயம்புத்தூர் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து ஒரு டோக்கன் ஆஃப் தேங்க்ஸ். என்ன அப்படின்னா, நம்ம ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறப்போ ப்ளீஸ் ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா சட்னி சாம்பார் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மோஸ்ட் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் நன்றி, தேங்க்யூ. பாருங்கள், சாம்பார் நல்லா நிறையவே கொடுத்துருக்காங்க. சட்னி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் அரைக்கிற அளவு நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க, தக்காளி சட்னி. ஸோ இது வந்து தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி நல்லா கெட்டியாகவே இருக்குது. ஸோ ரொம்ப இம்ப்ரெசிவ் குவான்டிட்டி. பேக்கிங் மட்டும் கொஞ்சம் பொறுப்பாக பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சேலம் ரவிச்சந்திரன் டிஃபன் ஹவுஸ்லாம் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அப்படின்னா, அவங்களோட ஸ்பெஷல் செட் ஊத்தப்போம் அப்படின்னு 5 இருக்கும் போல் இருக்குது. 5 ஊத்தப்போம் இருக்கிற ஒரு செட்டு 120 ருபீஸ், அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவர் சேலம் ரவிச்சந்திரன் ஸ்பெஷல் ரோஸ்ட் தோசா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, 77 ருபீஸ். ஸோ அது ஒன்று இருக்குது. இதில் பட்டர் ஆனியன் சேவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சேவைனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட்டர் ஆனியன் சேவை. அப்புறம் ஆனியன் ரவா ரோஸ்ட், ரவா ரோஸ்ட்டும் கேட்கவே வேண்டாம், சட்னி சாம்பாரோட அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து தட்டு இட்லி வித் பட்டர், அது வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு அந்த தட்டு இட்லி, தட்டை இட்லி அப்படின்னு கொண்டு வந்தது இவங்க தான், சேலம் ரவிச்சந்திரன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இதுதான் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இது பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குன்னா, இதில் தான் அந்த 5 தோசை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஸ்பெஷல் சேலம் ரவிச்சந்திரன் ஸ்பெஷல் ரோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஆனியன் ரவா மேலே எழுதியிருக்கு. சரி, அந்த பட்டர் ஆனியன் சேவை, இதுதான் அந்த தட்டு இட்லி. ஸோ அந்த இட்லியிலேயே பட்டர் போட்டுறாங்க போட்டிருக்கு மேலேயே. ஸோ பட்டர் தட்டு இட்லி இது, இதுக்கு வந்து நம்ம சட்னி சாம்பார்த்தோடு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வீடியோ. இது வந்து வீடியோக்காக அப்படின்னு மட்டும் இல்லை, எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு இன்றைக்கி டின்னர் இதுதான், சிம்பிளான ஒரு டின்னர் வச்சுக்கோங்களேன், ஒரு வெஜிடேரியன் டின்னர். ஸோ அதை அப்படி வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணிடலான்ட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகே, ரோன் தம்ப்நெயில் எடு, தம்ப்நெயில் எடுத்தோன்னு சூடாக சாப்பிட்டோம். ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன், இன்றைக்கி வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குன்னு தெரியல, அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து இந்த ரூமில் இப்போ எங்கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு வாசனை, நல்ல அந்த ஒரு இந்த ரோஸ்ட் வாசனை, ஊத்தப்பம் வாசனை எல்லாமே நல்லா இருக்குது. ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான். இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால டிஸ் லுக்ஸ் லெஸ் அட்ராக்டிவ். நான் சமீபத்தில் எடுத்த வீடியோக்குள்ளேயே வந்து இதுதான் கொஞ்சம் தம்ப்நெயில் கூட எப்படி வரும்னு எனக்கு தெரியல, ரோஹன் ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கான்.
ஸோ பாருங்க, இதுதான் வந்து அந்த தட்டு இட்லி, பட்டர் தட்டு இட்லி. ஸோ இட்லியை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஊற்றிருக்காங்க. இட்லி ஊத்தப்போன்னு சொல்லாமல் ஒரு ஊத்தப்போ சைஸ் இட்லி. ஸோ இதில் வந்து நடுவில் வந்து பட்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு கேமராவில்? ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்குது பிக்கிறதுக்கு, ஓரளவுக்கு வார்மாகவே இருக்குது. கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போது கொஞ்சம் தேங்காய் சட்னி. சட்னி பரவாயில்லைங்க, நல்லா கெட்டியாக கொடுத்துருக்காங்க, சந்தோஷமான விஷயம். சாம்பார் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தக்காளி குழம்பு மாதிரி ஒரு கலரில் இருக்குது சாம்பார் பார்க்குறதுக்கு. எப்படி இருக்குன்னா அந்த ஒரு மெஸ் ஸ்டைல் சாம்பார். இது வந்து இந்த தக்காளி சட்னி. இப்போ தட்டு அழகாக இருக்குது, சாப்பிட ஆரம்பிச்சோன்னு பாருங்கள், அப்படி எல்லாம் களைஞ்சிருவோம். சரி, இப்போ தட்டு இட்லி டேஸ்ட் பண்ணிடலாம். இட்லி வந்து கரெக்டான அளவு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. பட்டர் வந்து தேவையான அளவு ஒரு வாசனை, ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இந்த சாம்பார் சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்ட், நான் சாம்பார் உங்கள்கிட்ட சொன்னோம் பார்த்தீங்களா, அப்படி ஒரு மெஸ் ஸ்டைல் சாம்பார். சாம்பார் ரொம்ப ஈஸியாக கபகபன்னு உள்ள போயிடுச்சு. பாதி இட்லி, இட்லி டேஸ்ட் ஓகே, பட் சிங்கிள் இட்லி வந்து ஜொமேட்டோவில் 33 ரூபா, கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு ஒரு ஃபீலிங் இது. இந்த இட்லிக்கு வந்து ஒரு 24 ருபீஸ் அந்த மாதிரினா கூட ஓகே. 33 ருபீஸ் லுக்ஸ் டூ ஹை. சரி, இப்போ அடுத்தது அவங்களோட அந்த செட் ஊத்தப்போம். ஸோ இதில் வந்து என்னென்னா 5 ஊத்தப்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இது மஷ்ரூம் நினைக்கிறேன். கரெக்ட், மஷ்ரூம் ஊத்தப்பம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மஷ்ரூம் ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம், அப்புறம் ஒரு பிளெயின் ஊத்தப்பம், அப்புறம் பொடி ஊத்தப்பம். ஸோ இந்த மாதிரி 5 வகையான ஊத்தப்பம் கொடுத்துருக்காங்க. அதில் மேலே வந்து இந்த மஷ்ரூம் ஊத்தப்பம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணால் பரவாயில்லைங்க, இந்த 5 மினி ஊத்தப்பம் செட் ஊத்தப்பம் உங்களுக்கு 120 ருபீஸ் வருது. ஸோ இது வேணால் பரவாயில்ல, சட்னி சாம்பாரோட கொடுக்கலாம் அது வீட்டுக்கே வரப்போ. சரி, இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் ஊத்தப்பம் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மஷ்ரூம் ஊத்தப்பத்தை அப்படி நம்ம இந்த மஷ்ரூமோட பிச்சு. ஸோ மஷ்ரூம் ஊத்தப்பத்தோட எடுத்து அட்டகாசமும் இருக்குது. இந்த மஷ்ரூம் மசாலா சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா சுவையாக இருக்குது. நல்லா நிறைய வெங்காயமெல்லாம் போட்டு மஷ்ரூம், ஒரு 3 பீஸ் மஷ்ரூம் இருக்குது அந்த ஊத்தப்பத்து மேலே. இந்த ஊத்தப்பம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த அவுட்ரு, இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு தெரியல, சாப்பிட்டா தான் தெரியும். தக்காளி ஊத்தப்போமா என்னென்னு தெரியல. இது அப்படி ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒரு பைட் பண்ணிடலாம். தக்காளி ஊத்தப்போம்னு தான் நினைக்கிறேன், தக்காளி மசாலா மாதிரி பண்ணி மேலே போட்டிருக்காங்க, நல்லா டேஸ்டியாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 வகையான ஊத்தப்போ இருக்குது. அதில் வெங்காய ஊத்தப்போ, பொடி ஊத்தப்போ எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சொல்லணும்னு இல்லை, ஏன்னா ஊத்தப்பம் வந்து பேசிக்கலி சேம் இது தான், டேஸ்ட்டு தான். அந்த மேலே போட்டுக்கிற டாப்பிங்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஊத்தப்பம் பிரியராக இருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது இந்த சேலம் ரவிச்சந்திரன் ஸ்பெஷல் ரோஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு 3-4 மடிப்பு மடித்து, ஏ அப்போ நல்ல பெரிய தோசைங்க, ஓ நல்ல மிகப்பெரிய ஒரு தோசை. சரி, இதோடய இந்த மசாலாவோட கொஞ்சம் ஒரு போர்ஷன் நம்ம பிச்சுக்கலாம். நல்ல மசாலா வந்து அப்படி தோசையோட பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுலேயும் அந்த தக்காளி மசாலா ப்ளஸ் அந்த உருளைக்கிழங்கும் சேர்த்திருக்காங்களோன்னு தோணுது எனக்கு. 2-3 மசாலா போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. பார்சல் இல்லை, எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருது, நம்மளால் டிஸ்டிங்விஷாக பண்ண முடியறதில்ல. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் எடுக்கிறதுல எவ்வளோ ப்ளஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, வீட்டில் ரிவ்யூ எடுக்கிறதுல இதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஓகே, நம்ம அப்படி சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும் உண்மையிலே. நல்லா ஒரு அது சாப்பிட்றப்பே தெரியுது, இந்த அவங்க யூஸ் பண்ணுற ஆயிலெலாம் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயில் தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ரோஸ்டட் வாசனை அந்த தோசையில், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்குது. தக்காளி சட்னி வந்து வேறு லெவலில் இருக்குது அவங்களோடது, சாப்பிட்றப்போ அது ஒரு யூனிக் டேஸ்ட்டு. பேசிக்கலி இந்த ரோஸ்ட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஒரு ரோஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வயிறு நிறைஞ்சிடும், அவ்வளோ பெரிய ரோஸ்ட் அது. உள்ளே வந்து வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக இருக்கிற ஒரு மசாலா மாதிரி போட்டு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வாயிலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு சுவை தென்படுது. 3வது வாய் சாப்பிட்றப்ப லைட்டாக கொஞ்சம் பட்டர் வாஸ் அடிக்குது. ஸோ இந்த தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜொமேட்டோவில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா எஸ்ஆர் ஸ்பெஷல் ரோஸ்ட் அப்படின்னு ஏதோ மசாலா ரோஸ்ட்டு நம்ம போட்டிருந்தாங்க. ஸோ நான் நீங்கள் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். 71 ருபீஸ் சம்திங் கொடுக்கலாம் அதுக்கு.
ரவா ஆனியன் ரவா ரோஸ்ட்டுங்க இது, சேலம் ரவிச்சந்திரன் ஆனியன் ரவா ரோஸ்ட். நான் உங்களுக்கு அது ஃபுல்லாக சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு காமிச்சிட்றேன். நல்லா மூணு நாளாக மடிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா இதெல்லாம் ரவா ரோஸ்ட் வந்து ஈஸியாக ஒட்டிக்கும் அந்த லேயர்ஸ் எல்லாம். ஸோ மூணு நாள் மடிப்பு இருக்குது, கண்டிப்பாக அது வந்து நல்ல பெரிய தோசை தான். சைஸ் சின்னதாக இருக்குது, பார்த்து சின்னதாக நினச்சிக்காதீங்க, நல்லா திக்காகவே இருக்குது. ஓகே, ஒரு போர்ஷன் அப்படி நான் பிச்சிருக்கேன், அப்படியே சாப்பிட்லாம். நான்வெஜ் ஃபுட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து நம்ம பிரித்து எடுத்தால் கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் வெஜ் ஃபுட்டு வந்து ஆன் தி ஸ்பாட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா தாங்க அதை பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ரவா, இதே ரவா ரோஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் அப்படியே இந்த ட்ரேயில் வச்சு கொண்டு வந்தாங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொல்ல. அப்படி இந்த ரவா தோசை, அந்த ஆனியன் ரவா தோசை மேலே பார்த்திங்கன்னா அப்படியே கரகரகரன் இருக்கும். இந்த ரவையெல்லாம் அப்படியே ரோஸ்ட் ஆன அந்த ஒரு பதம். வெங்காயம் அங்கங்கே ஒன்று ரெண்டுன்னு தூவி விட்ருக்காங்க. இனி கொஞ்சம் வெங்காயம் அதிகம் போட்டு செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ரவா ரோஸ்ட்டுக்கு அப்புறமே சாம்பார் தான், சாம்பார் அப்படி ஊறி அப்படி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இங்கே இந்த சேலம் ரவிச்சந்திரன் ஹோட்டலில் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஐட்டம் சொன்னிங்கன்னா வயிறு நிறைஞ்சிடும், அந்த மாதிரி ஒரு அளவில் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த தோசை ஐட்டம்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து இந்த இது பட்டர் ஆனியன் சேவை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மட்டும் நான் எம்டி பண்ணிக்கிறேன். சேவையோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொஞ்சம் அளவு கம்மி. பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா வெங்காயம் போட்டிருக்காங்க, நிலக்கடலை போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா நிலக்கல்லாம் நிறைய போட்டிருக்காங்க, கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிருக்காங்க. ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது உள்ள, சமாச்சாரங்கள் நிறையா இருக்குது, வெங்காயமும் இதில் கொஞ்சம் நிறையவே கணக்குப்படுது. பட் வெங்காயம் அப்படி நறுக்கு நறுக்குன்னு இருக்கு, இனி கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் நல்லா இருக்குமோ, ஒரு வேளை இப்படி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, தேங்காய் சட்னி கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு இன்றைக்கி ரவிச்சந்திரன் மெஸ்ஸில் சாம்பாரோடு இந்த ரெண்டு சட்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஓகே, அப்படி இந்த வெங்காயத்தோடு எடுத்து, இந்த வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட பச்சை வெங்காயத்தை அப்படியே தூவி கொடுத்த மாதிரி இருக்குது. இந்த சாப்பிட்றப்ப எனக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஃபீலிங் தான் வருது, ஒரு டிஃபன் ஐட்டம் சாப்பிட்ற ஃபீலிங்கே இல்லை, இது அந்த பேல்பூரியெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்குது. பட் வெங்காயம் வந்து சில பேருக்கு பிடிக்கலாம், இந்த பச்சை வெங்காயத்தோடு தூவி கொடுக்குறது க்ரன்ச்சியாக இருக்குது, இந்த வெங்காயம் இந்த கடலையோடு சாப்பிட்றது. பட்டர் வாசம் அப்படின்னு பார்த்தா பட்டர் போட்டிருக்காங்க, பட் நோட்டபுளாக எனக்கு தெரியல. ஓகே, ரொம்ப அதிகமாக போட்டாலும் தகட்டிடும், அப்படியே எனக்கு ஒரு பேல்பூரி சாப்பிட்ற ஃபீலிங் தான் இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூர் சேலம் ரவிச்சந்திரன் டிஃபன் ஹவுஸ் ஆர்எஸ்புரமில் இருக்காங்க. அங்கேருந்து சில ஒரு பேசிக் டிஃபன் ஐட்டம்ஸ் தான், நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்டை கூட சொல்லலாம், என்ன வெறும் தோசை ஐட்டம்ஸாக சாப்பிட்றீங்க அப்படின்னா. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம லாக்டவுன் சமயத்தில் வெஜிடேரியன் ஃபுட்டுனா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கிடைக்குது, அதனால தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். மெயினாக இந்த கடையை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்தணும், ஏன்னா ரொம்ப வருஷமாக கோயம்புத்தூரில் இருக்கிற கடை. ஸோ உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோ எடுத்தது. இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள், ஜொமேட்டோவில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஆர்டர் பண்ண ஐட்டத்தில் தட்டு இட்லி நல்லா சாஃப்டாக இருந்தது. தட்டு இட்லியோட விலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, 33 ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. மற்றபடி அந்த ஸ்பெஷல் மசால் ரோஸ்ட் நல்லாவே இருந்தது, நல்ல பெரிய ரோஸ்ட்டு நிறைய ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஊத்தப்பத்தில் வந்து மஷ்ரூம் ஊத்தப்பம் தக்காளி ஊத்தப்பம் ரெண்டும் நான் டேஸ்ட் பண்ணேன், ஓகே அக்செப்டபுளாக இருந்தது, நல்லா இருந்தது. அது வந்து வேல்யூ ஃபார் மணிங்க, இது 120 ரூபாய்க்கு இது வந்து தாராளமாக கொடுக்கலாம். ரவா ரோஸ்ட் ஆஸ் யூஷுவல் அது கொஞ்சம் வெங்காயம் கம்மியாக இருந்தது, ஆனியன் ரவா ரோஸ்ட்டு வெங்காயம் கம்மியாக இருந்தது, பட் ஓகே. இந்த சேவை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சாட் ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருந்தது, டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இல்லை பட்டர் ஆனியன் சேவன் போட்டிருந்தாங்க, பட்டர் என்னால் அவ்வளோவா ஃபீல் பண்ண முடியல என்னால். ஓகே, இதுதான் என்னோடய ரிவ்யூ. இதோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், பார்த்துக்கோங்க, வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இங்கே நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றவங்களா இருந்தால் உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம சேனல் இதே மாதிரி நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம பனானா லீஃப் அன்லிமிட்டடில் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 வீடியோ பார்த்து தான் நிறுத்துவீங்க, ஐ பெட், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வீடியோஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். எனக்கு நீங்கள் சஜஷன்ஸும் கொடுங்க, இந்த மாதிரி அங்கே எடுங்க இங்கே எடுங்கன்னு கொடுங்க. உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் அவ்வளோ வெளியில் தெரியாத இடங்கள்லாம் இருந்தாலும் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், அவங்கள வெளியில் தெரிய வைப்போம். ஓகே, இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் வித் ரோஹன், சைனிங் ஆஃப், பை பை.